நீங்க படிச்ச அந்த விஷயங்களை ஒரு பேக்ல நீங்க போடுறீங்க பத்து வருடமா படிக்கிறீங்க போடுறீங்க அந்த பேக்ல அல்லது சாமான்களை சேர்க்கிறீங்க சேர்த்த பிறகு பத்து வருடத்துக்கு பிறகு அந்த நீங்க கொட்டணும் கொட்டி அந்த உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வெளியே எடுக்கணும் அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சிலது மிஸ் ஆகிரும் சிலது காணாம போயிரும் சிலது இறந்து போயிரும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்ப இது எல்லாத்தையும் வந்து ஒன்றுமே மிஸ் ஆகாம எப்படி எடுத்து அது அந்த அந்த இடத்துல நான் குடுக்கறதுங்கிறது தான் எங்களோட முக்கியமான விஷயம் ரெண்டாவது உங்களோட சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க நான் ஒரு உளவியல் ஆலோசனை வகையில பல கிளைண்ட் அதாவது உளவியலால பாதிக்கப்பட்ட பல பிள்ளைகளை நாங்க சந்திக்கிறோம் அம்மா அவங்களோட உம்மா இருக்க வாப்பா கூட்டி கொண்டு வருவாங்க ஒவ்வொரு கேஸ் அதாவது வாய் நடந்து வரக்குள்ள அவங்க அங்கங்க விழிச்சு கொண்டிருப்பாங்க பயந்து கொண்டிருப்பாங்க நடக்க இயலாத பிள்ளைகளை கண்டிக்கிறோம் சொல்லுவாங்க எக்ஸாம் எக்ஸாமுக்கு முதல்ல நடக்க இயலாம போயிட்டுது அதே மாதிரி கிட்டத்துல ஒருத்தர் நாங்க மீட் பண்ணோம் அவர் வரக்கொள்ள நான் ஒரு எழுத சொன்னேன் ஒரு ஒரு பெட் ஒரு சின்ன ஒரு டவல் ஒண்ட அந்த கொப்பிக்கு மேல வச்சுதான் எழுதுறாரு சின்ன டவல் ஒண்ட கொப்பிக்கு மேல என்னன்னு பார்த்தா வியர்வை எக்ஸாம் டைம் மட்டும் வியர்வை அந்த வியர்வை அப்படியே ஓடி வருவது கையால ஓடி வந்து அப்படியே தண்ணி மாதிரி பைப்ல சாட சேட ட்ரப் ஆகும் இல்லையா அது மாதிரி ட்ராப் ஆகுது அந்த தண்ணி அந்த வியர்வை அப்படி ஒரு வியர்வை அது அவருக்கு எப்ப நடக்குமா எக்ஸாம் டைம்ல மட்டும்தான் நடக்குதா எக்ஸாம் டைம்ல மட்டும் ஆகவே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நீங்க எல்லாரும் உங்களோட வீட்டுல பக்கத்து வீட்டுல முன் வீட்டுல அடிக்கடி சொல்ற விஷயம்தான் அப்படியான ஆட்கள் இருந்தா தயவு செய்து அவங்களுக்கு இந்த ஐடியாக்களை கொடுங்க எப்படி எக்ஸாம் செய்யறது எப்படி எக்ஸாம நாங்க ஃபேஸ் பண்றது அதற்கான ரகசியங்கள் என்ன படிச்சது வருதில்ல நான் பாக்குறோமே பேப்பரை கொடுத்த உடனே அடே இப்படி இப்படி சொல்லுவாங்க கையெல்லாம் ஆட்டுவாங்க அடே அல்லது ஆ அப்படிம்பாங்க தலையை சொறிவாங்க ஆஹ் வருதில்லையே அப்படின்னு இதெல்லாம் இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒரு வகையான சைக்காலஜி ப்ராப்ளம் இந்த இப்படி எல்லாம் செய்வதன் விளைவாக நீங்க படிச்சதை எடுக்கலாம் அதுதான் சொல்லுவாரு அப்படி யோசிக்கிறீங்க அந்த யோசிக்கிறதுக்கான நேரம் தான் அந்த கையை உதறது கையை உதறது அப்படி ஒதல போகல அது உங்களோட மைண்ட்ல யோசனை வருது உங்களோட மைண்ட்ல யோசிக்குது எங்கடா இது நான் படிச்சனும் தெரியாது போன கிழமை எக்ஸாமுக்கு படிச்ச ஒரு சப்ஜெக்ட் நாளைக்கு எக்ஸாம்ல உங்களுக்கு திங்கக்கிழமை எக்ஸாம்ல வரும் பொழுது சில ஆட்களுக்கு கையை உதடுவாங்க அடே இது படிச்ச கேள்வியே எப்படி ஞாபகம் வராது போன வருடம் படிச்சது ஞாபகத்துல வரும் போன வாரம் படிச்சது ஞாபகத்துல வராது இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஏன் நடக்குது இது இதுக்கு தான் நான் உங்களுக்கு சில தீர்வுகளை போறேன் இந்த மாணவர்கள் ரெண்டு மூணு வகை இருக்கிறாங்க சில மாணவர்கள் இயற்கையாகவே படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி இருக்கும் அவங்க அலட்டி கொள்ள மாட்டாங்க அவங்க அலட்டி கொள்ள மாட்டாங்க நோமலாவே படிப்பாங்க இன்னும் சில மாணவர்கள் எப்படின்னு சொன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க படிச்சதை மைண்ட்ல வச்சு கொள்றது அடிக்கடி மறந்து போகும் அப்ப இது மாதிரி உங்களுக்கு இன்னும் சில ஆட்கள் இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அவங்களோட உம்ம வாப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க சார் பாருங்க சார் இவன் எட்டாம் வகுப்புல நல்லா படிச்சான் ஒன்பதுல வந்த பிறகு படிக்கிறான்னு இல்லை அப்படின்வாங்க படிக்கிறான் இல்லை இதெல்லாம் இது இது மாதிரி பல பல வகையான பிள்ளைகளை நாங்க சந்திக்கிறோம் தயவு செய்து என்னுடைய போன் நம்பரை எங்கட குரூப்ல உள்ள மற்ற அட்மின்ஸ் உங்களை அனுப்புவாங்க எழுதி கொள்ளுங்க நீங்களும் இது மாதிரி பிரச்சனை இருந்தா நேரத்தோடய நீங்க உளவியல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க கவுன்சலிங் எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா எக்ஸாம கிட்ட வாக்கி கொண்டு இதுக்கு தீர்வு சொல்ல முடியாது அதாவது நீங்க ஓ லெவல் எழுதுறதுக்கு ஆறு மாதத்துக்கு முதல்லையே என்ன என்ன பிள்ளை ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ அல்லது எட்டாம் வகுப்புல அல்லது ஏழாம் வகுப்புல ஒரு குழந்தை படிக்கிற நேரத்துல என்ன என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்க டெலிஃபோன்லயோ அல்லது ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டோ கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க வெரி இம்பார்ட்டன்ட் ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ட்ரிபிள் செவன் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் நைன் எயிட் ஸோ அட்மின் மத்தாளுக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல இது அனுப்புவாங்க இந்த நம்பர் இல்லை ஜீரோ ட்ரிபிள் செவன் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் நைன் எயிட் கேட்டுக்கோங்க வாய்ஸ் கட் போடுங்க வாட்ஸ்அப்ல டவுட் இந்த போடுங்க நான் சொல்லித்தரேன் சரியா ரைட் இப்ப ஆகவே இது இப்ப இன்னைக்கு இது இந்த சப்ஜெக்ட் இல்ல இன்னைக்கு நாங்க படிக்க போற இந்த சப்ஜெக்ட் இல்ல நாங்க இன்னைக்கு படிக்க போறது எக்ஸாம் நாலு அண்டைக்கு நடக்க போற எக்ஸாம்ல நான் எப்படி வெற்றி அடைகிறது நான் எப்படி அதை படிச்சதெல்லாம் அப்படியே மைண்ட்ல இருந்து வெளியே எடுத்து எப்படி அதை நான் எழுதுறது அதை நாங்க படிக்க போற டெக்னிக் சரியா ஆகவே இந்த அதுக்கு முதல்ல நாங்க எக்ஸாம் பத்தி பார்ப்போம் பரீட்சை என்ன பரீட்சை என்ன எக்ஸாம்ட் என்ன அப்படி பார்ப்போம் இந்த எக்ஸாம் தானே ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ண எத்தனையோ பேரு ஓ லெவல்ல ஃபெயில் ஆகிக்கிறாங்க ஓ லெவல்ல பாஸ் பண்ண எத்தனையோ பேரு ஏ லெவல் ஃபெயில் ஆகிக்கிறாங்க ஆகவே இந்த பரீட்சைங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட மூளையில உள்ள டேலண்டை செக் பண்றது இல்ல உங்களோட மூளையில உள்ள திறமைய செக் பண்றது இல்ல உங்களோட மனசோட சம்பந்தப்பட்டது உங்களோட மைண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட மைண்ட எப்படி நீங்க போக்கஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவு அவங்களுக்கு எக்ஸாம் செய்யலாம் எப்போ உங்களோட மைண்ட் அப்செட் ஆயிருக்குதோ உதாரணமா சில ஆள் கழிக்கிறாங்க காதல் வலையில விழுந்துருவாங்க லவ்ல விழுந்துருவாங்க சரியா இந்த லவ்ல விழுந்தா அவங்களுக்கு படிப்பு ஏறா அந்த சைடு போக கஷ்டம் சும்மா வீட்டுல இருந்து படிக்கிற மாதிரி கிளாஸ்ல போயிட்டு இருப்பாங்க எக்ஸாம்ல வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச மார்க்ஸ் தான் வரும் ஏன்னா மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது மைண்ட் வந்து ஆகவே இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு விஷயம் நீங்க எக்ஸாம்ங்கிறது உங்களோட வாழ்க்கையில சித்தி அடைவது இல்லை அது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது இல்லை அதை கொள்ளுங்க அவங்களோட எக்ஸாம்ங்கிறது ஏன்னா நான் சொன்ன உங்களுக்கு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகும் எத்தனையோ பேர் வாழ்க்கையில வெற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ண எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆகிக்கிறாங்க எங்கட எங்களுக்கு தேவை எக்ஸாம்ல பாஸ் பண்றது இல்ல வாழ்க்கையில பாஸ் பண்றது எக்ஸாம் உலகத்துல எத்தனையோ நீங்க எழுத போறீங்க ஒன்று ரெண்டு இல்ல ஒரு இன்டர்வியூல பாஸ் பண்றது ஒரு எக்ஸாம் அதே மாதிரி ஒரு ஒரு கல்யாண விஷயத்துல பாஸ் பண்ணி அந்த கல்யாணத்தை முடிக்கிறது ஒரு எக்ஸாம் அதே மாதிரி ஒரு திருமணத்துல அந்த 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 ப்ரொபோசல் உடைஞ்சி வெளிய வந்து இன்னொருத்தரை முடிக்கிறது ஒரு எக்ஸாம் அது ஒரு ஃபெயிலியர் ஒரு எக்ஸாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு பிஸ்னஸ ஸ்டார்ட் பண்றீங்க அது ஃபெயிலியர் அது ஒரு எக்ஸாம் ஆகவே வாழ்க்கையில ஆயிரம் எக்ஸாம் இருக்குது ஒன்னு ரெண்டு இல்ல ஆயிரம் எக்ஸாம் இருக்குது இந்த ஆயிரம் எக்ஸாம்ல இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம் ஏன்னா நாங்க பார்க்கறோம் இதுல முக்கியமா உம்மா வாப்பாவைய நான் இதுல சேர சொன்னேன் ஏன் தெரியுமா அதிகமாக பிள்ளைகளுக்கு டோர்ச்சர் கொடுக்கிறது இந்த உம்மா வாப்பா டீச்சர்ஸ் இந்த மூணு பேருந்தான் அதிகமாக இந்த பிள்ளைகளுக்கு டோர்ச்சர் கொடுக்கிறது ஆகவே இதுல உண்மையிலேயே என்ன விஷயம் இந்த டீச்சர்ஸுக்கோ உம்மா வாப்பாக்கோ இந்த உளவியல் தெரியாது அவங்க பாக்குறாங்க ஏண்ட புள்ளை எப்படியாவது படிக்க வைக்கணும் ஏண்ட புள்ளை எப்படியாவது படிக்க வைக்கணும் ஏய் படிச்சு அடி எலுனி அடி எங்கடி கொப்பி போடி ரூமுக்கு போ ஏய் அதை எடுக்காத இதை எடுக்காத வாப்ப வந்து சொல்லுவாரு நாங்க உங்களத்தான் நம்பி கொண்டிருக்கிறோம் எங்கட குடும்பமே உங்களத்தான் நம்பி கொண்டிருக்குது எப்படியாவது படிங்க ஸ்கூல்ல போன எல்லாரும் சொல்லுவாங்க டீச்சர் நீங்க பாருங்க சஃபியா தான் நீ கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம் நீங்க தான் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்கன்னு எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம் இது மாதிரி பேசப்பட்ட ஒரு மாணவி எக்ஸாமுக்கு ஒரு கிழமைக்கு முதல்ல எக்ஸாம் நான் எழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா நல்லா படிக்க மாணவி ஏன் தெரியுமா முழு பேரும் எல்லாரும் சொல்றாங்க உங்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம் விலங்குதா என்ன கதை இது என்ன கதை இது கடைசியில இந்த புள்ள பாக்குறா சப்போஸ் நான் எக்ஸாம்ல குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்தால் எக்ஸாம்ல குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்தால் நான் சில நேரம் என்ன எல்லாரும் பல கற்பனைகளை வச்சு கொண்டிருக்கிறாங்க பல எதிர்பார்ப்புகள் அடிக்கிறாங்க ஏதாவது நடந்துருமோ அந்த எதிர்பார்ப்ப நான் நாசமாகிருவனும் சோ இதுக்கு பெஸ்ட் ஐடியா எக்ஸாம் எழுதாம விடுறது ஆகவே தயவு செய்து அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க அப்படி இல்ல அது மாதிரி டோர்ச்சர் கொடுக்காதீங்க கரைச்ச கொடுக்காதீங்க இங்க எத்தனையோ பேரை நாங்க பாக்குறோம் படி படி படின்னு ஃபோர்ஸ் போர்ஸ் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு போர்ஸை கொடுத்து கடைசியில அந்த பிள்ளை ஒரு உளவியல் பாதிக்கப்பட்ட குழந்தையாக மாறி இன்னைக்கு அது ஒரு அப்னோமல் சைல்டு ஒரு அசாதாரண குழந்தையாக மாறிட்டார் தயவு செய்து அப்படி இல்லாம நீங்க முதலாவது எக்ஸாம்ல வெற்றி அடைகிறது முக்கியம் இல்ல ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில வெற்றி அடைகிறது இன்னைக்கு உலகத்துல உள்ள பெரிய பெரிய கோடீஸ்வரன் பெரிய பெரிய ரிச் மேன் பார்த்தீங்களாக்கும் முக்காவாசி பேர் எக்ஸாம்ல அதாவது எக்ஸாம்ல ஃபெயில் ஆன ஆட்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இது நான் வந்து அவங்களுக்கு சொல்றேன் வந்து அவங்கள நான் டிமோட்டிவேட் இல்லை எக்ஸாம நீங்க எழுதுங்க நான் அடுத்த ஐடியா உங்களுக்கு தரப்போறேன் அடுத்த ஐடியா அவங்களை தரப்போறேன் எப்படி எக்ஸாம நல்லா எழுதுறது படித்த பத்து வருஷம் அந்த விஷயத்தையும் எப்படி அப்படியே எடுக்கிறது அது டெக்னி சொல்ல போறேன் இது உம்மா மார்க்களும் வாப்ப மார்க்களும் கட்டமை எல்லாரையும் கூப்பிடுங்க பக்கத்துல உண்மை எல்லாம் கேட்கணும் சரியா அப்ப நாங்க சுத்தி வளர்ச்சி வரக்குள்ள இது வந்து முடியுது எங்க தெரியுமா இது எல்லாமே எதுல தெரியுமா சம்பந்தப்படுவது இந்த மனசுல இந்த மனசுங்கிறது தான் ஒரு மனுஷனை முழுசா கட்டுப்படுத்துறது மூளை இல்ல நாங்க சொல்லுவோமே மூளைன்னு சொல்லி தலையில உள்ள மூளை இந்த மூளை வந்து ஒரு செக்கட்ரி மாதிரி செகட்ரினு சொன்னா மனசு சொல்றத மூளை செய்வாரு உதாரணமாக எனக்கு ஏலாது அப்படின்னு மனசு சொன்னா அவருக்கு ஏலாது எனக்கு ஓட இயலாது அப்படின்னு மனசு சொன்னா அவருக்கு ஓட இயலாது அதே நேரம் நாயொன்னு துரத்துனா ஓடுவார் ஓட இயலாம இருந்தவர் ஒன்னு துரத்துனால் ஓடுறாரு எப்படி மனசு சிக்னல் போடுது நாய்க்கு மூளைக்கு எப்படி நாய் கடிக்கும் ரொம்ப டேஞ்சர் ஓடு அப்படின்னு சொல்லி ஓடுறார் கால் உடஞ்சிருந்தாலும் ஓடுவார் சொல்லுங்கதா கால் உடஞ்சிருந்தாலும் ஓடுவார் இது அதே நேரம் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த கேட்க போகல உடம்பெல்லாம் வேக்குது வளமை அவருக்கு வேக்காது பயங்கரமான ஒரு விஷயத்த பேசக்குள்ள பேய பத்தி கதைக்குள்ள வேக்குது ஏன் அது அந்த விஷயங்கள் அப்படியே மனசு உள்வாங்கி மூளைக்கு சிக்னல் போட்டு மூளை ஒரு பயந்த நிலைமைக்கு வருவது மூளை ஒரு பயந்த நிலைமைக்கு வருவது இதாக இந்த எல்லாத்துக்கும் மிக முக்கியம் உங்களோட மைண்ட உங்களோட மனச எப்படி வச்சுக்கிறீங்க நான் வளமையா கேட்கிற ஒரு கேள்விதான் உங்களோட மனசு எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்கறது உங்களோட மனசு எல்லாம் உங்கள்ட்ட இருக்குதா நிறைய பேர் மனசு அங்கங்க கொடுத்துருவாங்க சிலது இன்னொருத்தர் கொடுத்துருவாரு சிலது நாலு பேர் கொடுத்துருவாரு சிலது அஞ்சு பேர் கொடுத்துருவாங்க விளங்குதா முதலாவது மனசை இப்போதை யாரும் கொடுக்காதீங்க உங்களுக்கு மனசு தேவை இப்ப கொடுக்காதீங்க படிச்சு முடிங்க இந்த காதல் விஷயங்கள் லவ் பண்றது அதெல்லாம் படிச்ச புறவுதான் முதலாவது உங்களோட வாப்பா உம்மா பத்தி யோசிங்க அவங்க உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு லட்சியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க நீங்க செய்வீங்கன்னு சொல்லி ஒரு வாப்பா அம்மா உங்களுக்காக வேண்டி உங்களோட சின்ன தங்கச்சி யோசிங்க உங்களோட சின்ன தங்கச்சி யோசிங்க அந்த உங்கள்ட்ட இருக்கிற அந்த சின்ன தங்கச்சி குட்டி பாப்பா எவ்வளவு ஒரு கற்பனையில் இருப்பா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் இதெல்லாம் யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா ஒரு ஐப்பேட் இணை கிடைக்காதா ஒரு லேப்டாப் கிடைக்காதா ஒரு டாய்ஸ் வாங்கி கிடைக்காதா ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு சாக்லேட் வாங்கி கிடைக்காதா யாராவது வாங்கி தர மாட்டாங்களா யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் நீங்க அதுக்கு தான் சொல்றது படிங்க 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 பண்ணி படிங்க இதோட நாங்க முடிய போறது இல்லை நீங்க எல்லாரும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் நான் கிரியேட் பண்ணுவோம் உங்களுக்கு நாங்கள் இண்டைல இருந்து தொடர்ந்து ஐடியா தருவோம் நான் ஒரு ஒரு அமேசான் அப்படின்னு ஒரு வச்சிருந்தாலும் எங்கட மட்டும் நான் சொல்லி தர மாட்டேன் எங்கட கோ மீறி இன்னும் என்னென்ன நீங்க செய்யலாம் எங்க உயர்கல்வியை படிக்கலாம் ஒரு வெளிநாட்டு கேம்பஸ்ல எப்படி படிக்கிறது ஒரு வெளிநாட்டு கேம்பஸ்ல எப்படி அட்மிஷன் எடுக்கிறது லெவல் இல்லாம எப்படி முன்னுக்கு வாரது இந்த கவர்மெண்ட் ப்ரோக்ராம் எப்படி படிக்கிறது இலவசமான ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் எங்க எடுக்கலாம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவோம் என் நம்பரோட நீங்க லிங்க் பண்ணுங்க என்னோட மெசேஜ் போடுங்க ஒரு நம்பர் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டு அல்லது ப்ராட்காஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் குரூப் உங்களோட நம்பர் அனுப்பி ஜஜாக்கல்லா இதுல உள்ள யாரும் எங்கட ஷிஃப்கா இதுல இருக்கிற ஷிஃப்கா அல்லது எங்கட அட்மின் நிரோஷா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதி கொள்ளுங்க ஒரு பேப்பர்ல இந்த நம்பர் எழுதி எக்ஸாமோட எங்களோட வேலை முடிய போறது இல்லை விளங்குதா இது வந்து ஒரு எக்ஸாம் தான் இதோட முடிய இதுதான் ஸ்டார்டிங் இது அப்ப நீ யோசிக்க இதுக்கே நீங்க இவ்வளவு பயன் சொன்னா இதுக்கே நீங்க இவ்வளவு பயன்னு சொன்னா எப்படி அடுத்தடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ண போறீங்க புதுசா ஒரு வாகனத்தை வாங்குறாரு வெளியே எடுக்கிறாரு ஆக்சிடென்ட் ஆகுது கற்பனை பண்ணி பாருங்க கல்யாணம் முடிக்கிறாரு பல கற்பனைகளை வச்சு கல்யாணம் முடிக்கிறாரு கல்யாணம் முடிச்சு மாரி பண்ணி ஒன் வீக்ல டைவர்ஸ் ஆகுது கற்பனை பண்ணி பாருங்க இதுதான் 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 மிகவுமே கஷ்டமான செயல்கள் எங்களால ஏழாது மிகவும் கஷ்டமா தாங்க முடியாது தாங்க முடியாது ஆகவே உம்மா வாப்பா பிளீஸ் உங்களோட பிள்ளைகளை ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அவங்க படிப்பாங்க ஒரு உம்மா என்கிட்ட வாராங்க ஒரு மகனை கொண்டு அந்த அந்த உம்ம சொல்றா எனக்கு மூணு புள்ளை மூத்த படிக்கிறான் கடைசியும் படிக்கிறான் இந்த நடுவுல ஒருத்தன் நிறிக்கிறானே சைத்தான் ஒன்னா நம்பர் சைத்தான் அவன கொண்டு அந்த உம்மா சொல்றான் நடுவுல ஒருத்தன் நிற்கிறானே ஒன்னா நம்பர் சைத்தான் விலங்குதா இவன் படிக்கிறதே இல்ல படிக்கவே மாட்டான் அப்படின்னு ஆனால் தெரிஞ்சு கொள்ளுங்க நான் உன் உம்மாக்கு சொல்லி அனுப்புறேன் அவங்களோட மூணு பேர்லையும் பேர்லயும் லைப்ல டொப்புக்கு வருவாரு இந்த நடுவில் தான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் டொப்ல வருவார் அவர் படிச்சாலோ படிக்காட்டியோ டொப்ல வருவார் டொப்ல வருவார் சரியா இதெல்லாம் இது இதுதான் விஷயங்கள் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க தெரிஞ்சிருக்கணும் விலகுதா இது மாதிரி விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கும் ஆகவே இந்த ஏதோ ஒன்னு சொல்ல வந்து மாறிட்டு போயிட்டுது உங்களோட கேள்விகளை கேட்கலாம் யாப்ப வரக்குள்ள எழுதி கொஸ்டின் சார் யார் இருக்கிறீங்களோ தெரியாது ஷிஃப்கா இருக்கிறீங்களா இதில் உள்ள எங்கள்ட நிரோஷா அல்லது மற்ற ஸ்டாஃப் இந்த நம்பர்ஸை கொஞ்சம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க ப்ளீஸ் பிளீஸ் பண்ணி எப்போ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பின்னுக்கு ஃபேன்ஸ் வருவாங்க ஃபேன்ஸ்னு யாரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க ஒரு பெரிய ரசிகர் மன்றமே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க உங்களோட பேரை போட்டு ஒரு ஸ்டார் ஒன்று போட்டு நான் இப்படிப்பட்டவர்கள் எழுதி வச்சு ப்ரொஃபைல் பிக்சர் கிரியேட் பண்ணி இதெல்லாம் பழைய காலம் இதெல்லாம் சரி வராது இதால மட்டும் நீங்க 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 ஃபேமஸ் எப்ப டார்கெட் அச்சீவ் பண்ணி மேலே வாரீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பின்னுக்கு லட்ச மக்களோ ஆயிரம் பேரோ ஃபேன்ஸ் வருவாங்க அடுத்தது நாங்க படிக்கிறது எங்களுக்காக வேண்டி மாத்திரம் இல்ல நாங்க படிக்கிறது எங்களுக்காக மாற்றம் இல்ல முதல்ல சொன்னேன் எங்கள சின்ன தங்கச்சி சின்ன தம்பி நோய்வாய் பட்டிருக்கிற வாப்பா சோமில்லா மீக்கிற உம்மா சாச்சி பெரியம்மா கஷ்டாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிற சாச்சி எல்லாரோட ஃபேமிலிலையும் இவங்க எல்லாரையும் நாங்க மேல கொண்டு வர்ற மாதிரி இருந்தா இதுக்கு ஒரே வழிதான் நீங்க படிக்கணும் போக்கஸ் பண்ணுங்க யாரா வரப்போறேன் ஃபோக்கஸ் பண்ணுங்க நான் அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லி தருவேன் இன்னொரு நிகழ்ச்சி நான் அடுத்து வைப்போம் எக்ஸாம் முடிஞ்ச போறோம் ஆஃப்டர் ஓ லெவல் ஆஃப்டர் ஏ லெவல் என்ன செய்யறது நீங்க பைலட்டா வரணுமா இது இந்த மாதிரி கனவு காணாதீங்க வாழ்க்கையில நம்ம கனவு காண்றதுக்கும் சில லிமிட் இருக்குது சில லிமிட் இருக்குது விரலுக்கு தக்கத்தான் வீக்கம் சொல்லுவோம் அது மாதிரி லிமிட் இருக்குது பைலட்டுக்காக வேண்டி எழுபது லட்சம் செலவழிச்சு ஜொப் இல்லாம இன்னைக்கு வேற வேற வியாபாரங்கள் செய்யற நிறைய பேரை சமூகத்துல பாக்குறோம் முடியுமான விஷயத்துல இறங்குங்க அவங்களோட சிறாக்கு சொல்லுவாங்க எனக்கு சின்னத்துல இருந்தே சார் சரி ஆசை சார் சரி ஆசை சார் பைலட் ஆவரணும் உங்களை நம்பி ஒரு புஷ் பைக்கிலே கொடுக்க மாட்டாங்க வீட்ல விலங்குதா உங்களை நம்பி ஒரு புஷ் சைக்கிளே கொடுக்க மாட்டாங்க எப்படி உங்களை நம்பி பிளைட்டை தருவாங்க முன்னூத்தி ஐம்பது பேசஞ்சர்ஸை கொண்ட விஐபி பேசஞ்சரை கொண்ட ஒரு பிளைட் கூட ஓட தர மாட்டாங்க எழுவது லட்சம் செலவழிச்சு படிக்கிறாரு பைலட்டுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க எங்களால எது முடியும் எங்களால எது முடியும் அதுதான் லட்சத்துல ஒருத்தர் பைலட்டா வரலாம் லட்சத்தை வரலாம் எல்லாரும் இல்ல எல்லாரும் இல்ல சரியா ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க பாங்க சொல்றாங்க வாங்க சொல்றாங்க அப்ப நான் என்ன சொல்லி கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த விஷயம் அந்த வீட்ல இருக்கிற உம்மா வாப்பா பேரண்ட்ஸ் மிக கவனமாக உங்களோட உங்களோட பிள்ளைகளை மிக கவனமாக நீங்க வளர்க்கணும் அதுல தான் மெயினா வந்து அதிகமாக நீங்க அவங்களுக்கு அழுத்தங்களை கொடுக்க கூடாது நான் சொன்னனே படி படின்னு நாங்க இப்படிதான் சொல்லுது அதாவது அது எப்படி அது அந்த உளவியல் சொல்லுது நீங்க படிக்க இல்லையா அஹ் உள்ள நேரம் நீங்க டிவி பார்த்தீங்க தானே உள்ள நேரம் நீங்க காட்டன் பார்த்தீங்க தானே இனி படிக்கிற டைம் சரிதானே இனி படிங்க அப்படி சொல்லலாம் போதும் தானே பிளீஸ் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவராவது படிங்கண்ணே உண்மை சொல்றது கொஞ்சம் கேளுங்க அப்படி சொல்லுங்க அப்படிதான் நாங்கள் சொல்லணும் டீச்சர் அதாவது இந்த உளவியல் சொன்ன நிறைய பேர் தெரியாது இந்த உளவியல் எந்த அளவு பிரபலமான ஒரு டெக்னிக்னு சொன்னால் ஒரு யுத்தத்துல ஒரு யுத்தத்துல ஒரு பகுதியில் இருக்கிறாங்க ஒரு லட்சம் சோல்ஜர்ஸ் ஒரு லட்சம் யுத்த வீரர்கள் இன்னொரு பக்கத்துல இருக்கிறாங்க வெறும் ஐநூறு சோல்ஜர்ஸ் இந்த ஐநூறு சோல்ஜரு சோல்ஜர்களை வெற்றி கொள்ள வைக்கலாம் ஒரு கவுன்சில் இருக்கு அதுல ஒரு உளவியலாளர் இருந்தார் ஒரு சைக்காலஜிஸ்ட் இருந்தால் வெளில வைக்கலாம் வெல்ல வைக்கலாம் அந்த ஓரை அந்த டெக்னிக் செய்யறதுக்கு மைண்டுக்கு தான் கொடுக்குற ட்ரெய்னிங் மைண்டுக்கு தான் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு 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 கிரிக்கெட் மேட்ச் ரெண்டு டீம் நீங்க பார்த்துருப்பீங்க அதிகமான கிரிக்கெட் மேட்ச் பாத்திருப்பீங்க அடிக்கிற மேட்ச்ல எல்லாம் இந்தியா டீம் தான் வின் வின் பண்ணும் ஏன் தெரியுமா இந்தியா டீம்ல அதிகமான சைக்காலஜிஸ்ட் அங்க ஒர்க் பண்றாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பிளேயருக்கு பின்னுக்கு அவருக்கு ஸ்பெஷல்லா இண்டிவிஜுவல் கவுன்சிலர் இருக்கிறார் இண்டிவிஜுவல் கவுன்சிலர் இருக்கிறார் அவர் என்ன செய்வார் அந்த இண்டிவிஜுவல் கவுன்சிலர் இவரை கைட் பண்ணுவார் உனக்கு நிறைய கோவம் வரும் நீ கிரவுண்ட்ல இறங்கினத்தோட பலர் கதப்பாங்க கிரவுண்ட்ல இருந்து ஒத்து ஊத்த பேச்சால ஏசுவார் இப்படி எல்லாம் நடக்கும் இந்த டைம்ல நீ எப்படி மைண்ட் பிளான் பண்ணணும் சச்சின் டெண்டுல்கர் கிரவுண்டுக்கு இறங்க போகல கிரவுண்டுக்கு இறங்க இந்த மேட்ச இதுக்கு முதல்ல வளாடி முடிச்சிருவாரு அது எப்படி கோச் ட்ரைனிங் கொடுப்பாரு நாளைக்கு நடக்க போற மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் யாரு அந்த கோச் கோச் யாரு மைண்டுக்குரிய கோச் மென்டர் அல்லது சைக்காலஜிஸ்ட் கொடுப்பாரு ட்ரைனிங் இந்த போல் வரும் அவரு கண்ணை மூடிக்கொண்டு பெட்டால கிரவுண்ட் பெட்டால ரூம்ல ரூம்ல ட்ரைனிங் ஒரு மெச்சிக்கு ஒரு நாளைக்கு முன்னுக்கு கண்ணை மூடிக்கொண்டு கையில பெட்டை கொண்டு இந்த இவர் போல் போட போறாரு இந்த மெச் வந்து சாதாரண மெச் இல்ல இது வந்து எங்க ரெண்டு நாட்டுக்குமான ஒரு யுத்தம் சொல்லுவாரு அப்படின்லாம் புல் பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மெச்ல நீங்க செஞ்சரி போட்டீங்க நீங்க செஞ்சரி போட்டீங்க அப்படின்னு அதுல எல்லாம் கைத்தட்ட உற்சா படுத்துவார் எதுல அந்த ரூம் உள்ள மெச்சிக்கு ஒரு நாளைக்கு முன்னுக்கு இப்ப சச்சின் டெண்டுல்கர் அந்த கிரவுண்டுக்கு போனதோடு அவருக்கு இந்த மேட்ச் ஆல்ரெடி விளையாடப்பட்ட மேட்ச் ஆல்ரெடி விளையாடப்பட்ட தயவு செய்து தேவையில்லாத ஒன்று செக் பண்ணாதீங்கம்மா தேவையில்லாத ஒன்னு செக் பண்ணாதீங்க ஆல்ரெடி வாட்டர் ஆல்ரெடி இந்த மேட்ச் வந்து விளையாடப்பட்ட மேட்ச் கிரவுண்டுக்கு வந்துருவாரு ஸோ கட் பண்ண பண்ணி பாருங்க ஆல்ரெடி பல எக்ஸாம் செஞ்ச ஒருத்தருக்கு இந்த எக்ஸாம் கஷ்டம் இல்லை ஆல்ரெடி எக்ஸாம் செஞ்ச ஒருத்தருக்கு எக்ஸாம் கஷ்டம் இல்லை அதே மாதிரி தான் அந்த அந்த இந்த மைண்டுக்கு கொடுக்குற ட்ரைனிங் யுத்த காலத்துல யுத்த காலத்துல எப்படி அவங்கள மைண்ட உடைக்கிறது மைண்ட் ரீதியா எப்படி யுத்தத்தை உலகத்துல நாலேஜ் வார் தான் நடக்குது நாலேஜ் வார் முந்தி வந்து இண்டஸ்ட்ரியல் வார் இப்ப நாலேஜ் வார் அடுத்தது சைக்காலஜி வார்

ஒன்னா நம்பர் சைத்தான் படிக்கவே மாட்டான் படிப்பான் இவன் படிக்க மாட்டான் அப்படிமா நாங்க சொன்ன அந்த உம்மாக்கு ஒரே ஒரு டெக்னிக் தனிய கூப்பிட்டு தனிய கூப்பிட்டு உம்மா பிளீஸ் இது மாதிரி பேசாதீங்க இது மாதிரி ஒரு பிள்ளைய நீங்க பேசாதீங்க தாயுடைய துவா தாயுடைய இறைஞ்சுதல் தாயுடைய அந்த ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு இருந்தால் அந்த குழந்தை வெற்றி பெறுவான் நீங்க இது மாதிரி போட்டு திட்டுவீங்களா இருந்தா இது மாதிரி போட்டு ஏ இது இது மாதிரி போட்டு ஏசுவீங்களா இருந்தால் இது மாதிரி ஏசுவீங்களா இருந்தால் நிறைய பிரச்சனை வரும் அப்ப நாளில இருந்து நீங்க என்ன செய்யுங்க உங்களோட மகனுக்கு ஆஹ் நான் ஒரு மருந்தை இப்ப நான் கொடுக்குறேன் அந்த மருந்து என்ன தெரியுமா தேனிக தேன் அந்த தேன் என்ன செஞ்சேன் ஒரு சின்ன கிளாஸ்ல கரைச்சு ஒரு மருந்து அப்படின்னு அந்த பிள்ளைக்கு நான் கொடுத்தேன் குடுத்ததுக்கு பிறகு அந்த உம்மாட்ட சொன்ன நீங்க போயிட்டு சொல்லுங்க இந்த மருந்த குடிச்ச பொறவு இவ நல்லம் இப்ப நல்லம் இப்ப ஓகே இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் விளங்குது இப்ப செய்யறாரு விஷயம் நடக்கு இப்ப படிக்கிறாரு சொல்லி பாருங்க சொல்லி பாருங்க சந்தோஷம் வரும் மனசுல வளமையா என்ன திட்டுன அந்த உம்மா வாப்பா டீச்சர் இப்ப என்ன சொல்றாங்க அவன் படிப்பான் அவன் படிப்பான் இப்ப படிக்கிறான் அப்படி சொல்லி பாருங்க படிக்காத பிள்ளையும் படிக்கும் எல்லாருமே இது எல்லாருக்கும் இந்த டெக்னிக் வேலை செய்யாது எல்லா டெக்னிக்கும் எல்லாருக்கும் வேலை செய்யாது இது ஒரு சிலர் இந்த டெக்னிக் வேலை செய்யும் செஞ்சு பாருங்க இதெல்லாம் இப்ப உங்களுக்கு டூ லேட் இப்ப நீங்க எக்ஸாம் எழுதுற கட்ட தைக்கிறீங்க இருந்தாலும் இந்த இடத்துல படிக்காத சில டீச்சர்ஸ் விஷயங்கள் புரியாத சில உம்மா வாப்பா சில பேரண்ட்ஸ் உங்களுக்கு அதாபு கொடுக்கலாம் உங்களுக்கு டோர்ச்சர் கொடுக்கலாம் உங்களுக்கு கண்ட மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளால திட்டலாம் இது எல்லாத்தையும் நீங்க செலஞ்ச எடுக்கணும் எப்படி ஓ நீங்க சொல்றத சொல்லுங்க நீங்க வேண்டிய ஒண்ணு சொல்லுங்க அப்படியா சொல்லுங்க அப்படியா சொல்லுங்க நான் நீங்க சொல்ற வார்த்தையால நான் ஒரு நாளும் அப்செட் ஆக மாட்டேன் சில கிளாஸ்ல இருக்கிற பிள்ளையால் கூட எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளம்பிக்கு முன்னுக்கு சண்டை பிடிச்சிடுவாங்க அப்படி ஒரு கேஸ் வந்தது நெருக்கமாக உள்ள ரெண்டு பிள்ளைவள் எக்ஸாமுக்கு ஒரு கிழமைக்கு முன்னுக்கு சண்டை பிடிச்சிட்டாங்க எப்படி என்ன சண்டை ஏண்ட ஃப்ரெண்ட் இப்ப இன்னொருத்தரோட ஃப்ரெண்ட் ஆகிட்டா பொம்பளை பிள்ளைவள் இப்ப என்னோட பேசுறா இல்ல இதனால எனக்கு மன அழுத்தம் டிப்ரெஷன் எனக்கு படிக்க இயலாதும்மா எனக்கு படிக்க இல்லாதும்மா எனக்கு படிக்க தலையெல்லாம் சரியா நோவுதும்மா அத்துரா தலையெல்லாம் நோவுதும்மா எனக்கு படிக்கல எக்ஸாம்னு எழுத மாட்டணுமா என்னன்னு பார்த்தா கூட்டாளி ஃப்ரெண்டு இவங்களோட ஃப்ரெண்ட் இல்லையாம் இன்னொருத்தரோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம் இதெல்லாம் ஒரு சாட்டா இதெல்லாம் ஒரு கதையா இதெல்லாம் இப்படி உள்ள கேஸ் இது எல்லாம் இது எப்படி தெரியுமா திட்டமிட்டு பிளான் பண்ணி இந்த பிள்ளைய எக்ஸாம்ல குறைஞ்ச மாசம் எடுக்க வைக்கிறதுக்கான நான் சொன்னேன் உலரீதியான போர் அடுத்த போர் அதான் இப்ப நடக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நீங்களும் இதை எதிர்காலத்துல இந்த ஃபீல்டுக்கு வாங்க கவுன்சலிங் சைக்கோலி துறைக்கு வாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு இதுல அச்சீவ் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் நோய்களை பத்தி படிக்கலாம் அதே மாதிரி உளவியல் சம்பந்தமா படிக்கலாம் சின்ன பிள்ளைகளோட நோய்களை பத்தி படிக்கலாம் சைக்காலஜில எம்எஸன் காலேஜ் வந்து இந்த விஷயத்துக்கு சரி ஃபேமஸ் அமெசன் காலேஜ் இந்த உளவியல் டிப்ளோமா அல்லது டீச்சர் ட்ரைனிங் டிப்ளோமா அல்லது முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி இந்த கோர்ஸுக்கெல்லாம் எழுதி கொள்ளுங்க யார் ஒருத்தர் என்ன ஃபோன் நம்பர் கேட்டிருந்தீங்க ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ட்ரிபிள் செவன் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் நைன் எயிட் அதே மாதிரி நீங்க இன்ஷால்லா எக்ஸாம நல்லா எழுதின போறோம் எங்களோட ஜாயின் ஆகுங்க ஆன்லைன்லையும் ஆன்லைன்லயும் படிக்கலாம் அல்லது ஆஃப்லைன்ல நாங்க உங்களுக்கு இந்த உளவியல் கோர்ஸ் ஒரு த்ரீ மந்த் சொல்லித்தார் ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு அறிமுகம் லைஃப் உளவியல் படிச்சிருந்தா ஒரு ஃப்ரெண்டு என்னோட அவரோட தான் பரவாயில்லை பரவாயில்ல அப்படி நீங்க மாறுவீங்க சொல்லிடுவீங்க விலங்குதா என்னோட ஆஃபீஸ் நம்பர் போடுங்க ரம்சான் எங்கள்ட்ட ஆஃபீஸ் நம்பரையும் கொஞ்சம் போட்டு ஹோட்லைன் நம்பர் கொஞ்சம் போட்டு விடுங்க பாடு நரி சம்பந்தமாக கதைக்கலாம் நம்பரை குரூப்ல போட்டிக்கிறாங்க விலங்குதா இது ஒரு பெஸ்ட் ஃபீல்ட் ஒன்று முதலாவது எங்களுக்கு ஒரு நிறைய பேர்ல பிரச்சனை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை எங்களுக்கு மனசுக்கு நிம்மதி இல்லை நிறைய பேர் ப்ராப்ளம் ஒரே பிரச்சனை வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை தான் நாங்கள் சொல்றோம் அதை பிரச்சனையா சொல்லாதீங்க அது ஒரு தடை கல்லா எடுங்க அது ஒரு படிக்கல் ஆயிடுங்க தடை கல்ல ஒரு படிக்கல் ஆயிடுங்க உங்களுக்கு மேல வரலாம் வாழ்க்கையில எந்த அளவு கஷ்டங்கள் உங்களுக்கு வருவதோ அந்த அளவு இறைவன் டெஸ்ட் பண்றான் அடுத்தது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் காத்திருக்கின்றது பல கஷ்டங்களுக்கு மத்தியில நல்ல விஷயங்கள் காத்திருக்கின்றது சோ இப்ப அடுத்த கட்டத்துக்கு நாங்க வருவோம் சோ முதலாவது கட்டத்தை நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் முதலாவது கட்டத்தை நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுல போன் நம்பர்ஸ் அனுப்பிக்குது எங்களோட டீச்சர் ட்ரைனிங் நாங்கள் முடிஞ்ச ஆட்களுக்கு ஒரு விசேடமாக ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் அதுல வந்து உளவியல் உளவியல் சம்பந்தமான ஆங்கில அறிவு டீச்சிங் சம்பந்தமான அறிவு அதை அதுக்கு அதை விட முக்கியம் உங்க எல்லாருக்கும் தேவை ஓயலுக்கு பிறகு நிறைய பேருக்கு ஐடியா இல்லை என்னன்னா படிக்கிறது பயோ படிக்கிறதா மெத்ஸ் படிக்கிறதா ஆர்ட்ஸ் படிக்கிறதா இடெக் படிக்கிறதா கொமர்ஸ் படி இதை பத்தி நான் ஒரு தன் தரேன்

விடிய விடிய படிக்காதீங்க போதாத உங்களுக்கு பத்து வருஷம் படிக்கிறதுக்கு சில ஆட்கள் இருக்கிறாங்க எக்ஸாம் போறது கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்க இதெல்லாம் நீங்க படிச்ச பாடத்தையும் மறக்கிறதுக்கான டெக்னிக் தான் இது செஞ்சிடாதீங்க எக்ஸாம் வந்திருக்கும் எக்ஸாம் போறதுக்கு அது உமா சாப்பாடு வச்சுப்பாங்க தின்னக்குள்ள அவன் கொப்பைய பார்த்து கொண்டிருப்பான் இதெல்லாம் நடிக்க நடிப்பு தான் இதெல்லாம் இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க படித்து பாஸ் பண்ணிடணுமா நாங்கள் இதெல்லாம் இந்த நடிப்பெல்லாம் படிச்சு பாஸ் பண்ணிவிட்டோம் இந்த எக்ஸாம் சொல்லுவாங்களே நீங்கள் போற அந்த ஸ்கூல்ல நான் தான் ஹெட் மாஸ்டராகவே இருந்தேன் சொல்லுவாங்களே நீங்கள் தான் இப்போ கிளாஸ் டீச்சர் நாங்கள் அந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் சொல்லுவாங்களே அதெல்லாம் ஃபோக்கஸ் ஆயிருங்க நான் படித்த பாடத்தை மிக கவனமாக அந்த எக்ஸாம்ல நான் எழுத போகிறேன் முதலாவது இது மார்னிங்ல அந்த நைட் நேரத்தோடு தூங்கிருங்க எப்படி தூங்குறீங்க படிச்சது போதும் இதுவரைக்கும் படிச்சதுல நான் எக்ஸாம் செய்வேன் ஃபுல்லா மைண்டை பண்ண உமா மார்க்க வாப்பா மார்க்க டீச்சர் மார்க்க தயவு செய்து பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் உள்ள எழுப்பாட்டி வைக்காதீங்க மைண்ட் வந்து எப்ப தெரியுமா வேலை செய்யும் எந்த அளவு தூரம் அந்த மைண்ட் ரெஸ்டா இருந்திருக்குதோ அந்த அளவு தூரம் வேலை செய்யும் எந்த அளவு தூரம் மைண்ட் ரெஸ்ட் இல்லையோ எந்த அளவு தூரம் மைண்டு ரெஸ்ட் இல்லையோ எந்த அளவு தூரம் மைண்ட் ரெஸ்ட் இல்லையோ அந்த அளவு தூரம் மைண்ட் வேலை செய்யாது இலங்குதா எந்தளவு தூரம் மைண்ட் ரெஸ்ட் இல்லையோ அந்த அளவு தூரம் மைண்ட் வேலை செய்யாது தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த வா கொஞ்சம் ரெட் ஆகுறாங்க ரைட் ஆகவே ஃபர்ஸ்டுக்கு நல்லா தூங்குறீங்க நல்லா தூங்குறீங்க எல்லாத்தையும் மூடி அடுக்கி வச்சிருங்க வேண்டாம் அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு செய்யலாம் நாள நின்று உள்ள பாடத்தை ரெடி பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் போல பண்ணுவோம் அப்படின்னு பதற்றப்படாதீங்க அடுத்த சப்ஜெக்ட் பார் முதலாவது பதற்றம் டென்ஷன் டென்ஷன் ஆகுனால் ஆகுனால் என்ன ஸ்டக் எக்ஸாம் ஹாலுக்கு போனதோட படிச்ச கேள்வி வந்திருக்கும் ஆன்சர் வராது ஆகவே டென்ஷன் ஆகு நிதானமா போங்க ஆட்டோ வரையிலேயே ஆட்டோ வரையிலேயே ஏழு மணி ஆகிட்டு எல்லா டைமுக்கு செட் பண்ணிக்கோங்க டைமுக்கே போய் நிக்காதீங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் ஏர்லியாவே புறப்படும் போற வழியில ஆட்டோவுக்கு பஞ்சர் ஆகலாம் வாப்பா கீழே சரைக்கு உள்ளலாம் அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம் அந்த நைட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஐடென்டி கார்டு உங்களோட அட்மிஷன் கார்டு இதெல்லாத்தையும் எடுத்து இரவை வச்சு கொள்ளுங்க உம்மா வந்து நினைப்பு படுத்த கூடிய அளவுல வைக்காதீங்க இதுதான் ஆயத்தம் ஆகணும் இதுதான் மெயின் அந்த விடிய காலையில நீங்க குளிக்க போகல தயவு செய்து ஒவ்வொரு நாளும் எக்ஸாமுக்கு போகல குளிச்சு போட்டு போங்க ஒவ்வொரு நாளும் எக்ஸாமுக்கு போகக்குள்ள குளிச்சு போட்டு போங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கல்யாணம் விட்டு போகல குளிக்கிறோம் பள்ளிக்கு போக குளிக்கிறோம் ஜிம்மாக்கு போக குளிக்கிறோம் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஆனா வேண்டிய இடத்தையும் குளிக்க மாட்டீங்க ஸோ குளிக்கக்குள்ள உங்களோட உடம்புல எனர்ஜி ஒன்று வரும் நீங்க ஒவ்வொரு பக்கெட் அள்ளி ஊத்த போகல ஷவர்ல தண்ணி வரப்போகலை நீங்க மைண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் போடுங்க எப்படி எனக்கு எனர்ஜி கிடைக்குது சக்தி கிடைக்குது தைரியம் கிடைக்குது எனக்கு இனி பயம் இல்லை இனி பயம் இல்லை எக்ஸாமா நல்லா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கொண்டு உங்களோட பக்கெட்ல அள்ளி ஊற்றுங்க நீங்க வளமையா வலது கையால பக்கெட்ல அள்ளி ஊத்துறவர் அந்த நாள் எடது கையால் அள்ளி ஊற்றுங்க பக்கெட்ல எடுது கையால் அள்ளி அள்ளி ஊற்றுங்க கையில கையால கொஞ்சம் கொஞ்சம் அவங்கோட உங்களோட அந்த அந்த சைட கொஞ்சம் மாத்துங்க ப்ரைன் ஃபங்க்ஷன் ஆகும் ப்ரெயின் ஸ்டார்ட் ஆகும் வேலை செய்யறதுக்கு நிறைய நிறைய பேருடைய பே ப்ரைன் வேலையே செய்து இல்ல நிறைய பேருடைய மூளை ஒழுங்கா வேலை செய்யுதில்ல மூளை வேலை செய்ய வைக்கிறதுக்கான டெக்னிக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாது மூளை அப்ப அது ஸ்டெப் டென்ஷன் இல்ல காலையில எடுத்துட்டு போறதுக்கு முன்னுக்கோ உங்களோட உங்க உங்களோட மனசுல உங்களோட முகம் உங்களோட முகம் வந்து ஒரு மலர்ந்த சிரிச்ச முகமா இருக்கணும் அதான் நான் சொன்னேன் எக்ஸாமோட வாழ்க்கை முடிய போறது இல்ல எக்ஸாமோட வாழ்க்க முடிய போறதில்ல உங்களோட மகம் மலர்ந்த சிரிச்ச முகமா இருக்கணும் இந்த வாப்பா உமா டென்ஷன் கொடுக்க கூடாது வீட்டுல உள்ள தம்பி நானா தங்கச்சி டென்ஷன் கொடுக்க கூடாது எப்படி நல்லா செய்யுமா நல்லா செய்வா கேட்கிறேன் அது செய்யறேன் இது செய்யறேன் எப்படியாவது நான் என்ன தெரியும் தானமா கொப்பி எடுத்தியா அது எடுத்தியா இது எடுத்தியா நேரத்தோட வந்தது எழுது படி அந்த கேள்வி வரும் இந்த கேள்வி வரும் இப்படிதான் சொல்லாதீங்க அதுக்கு அதெல்லாம் சொல்றதுக்கான நேரம் இப்ப இல்லை சோ கெட் ரெடி மார்னிங் ப்ரே பண்ணுங்க ப்ரே பண்றீங்க மார்னிங் குளிக்கிறீங்க ரெடியாக எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்க வீட்ல இருந்து போகல காலையில ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க இனிப்பு பதார்த்தம் காலையில தயவு செய்து இந்த வடை இதெல்லாம் வீட்டுல உள்ள ஆட்கள் நிப்பாட்டுங்க இதெல்லாம் திண்டா அங்க போயிட்டு தான் விடுவார் ஹோல்ல தூக்கம் தான் ஒரு எக்ஸாம் ஹோல்ல எக்ஸாம் நேரத்திலேயாவது உம்மாமார்கள் ஒரு முங்கட்டை கடலை கவுப்பி இது ஒரு அவிச்சு கொடுங்க ஒரு முட்டை உண்டை பொறிச்சு கொடுங்க காலையில் இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஒரு காலையில போக்குல முட்டை உண்டை பொறிச்சு கொடுங்க தின்ற இல்லன்னு சொல்லாதீங்க தின்ற இல்லன்னு சொல்லி போட்டு உம்மை முட்டை கேம கொடுத்துருவா இல்லந்தா வாப்பா முட்டை கேம கொடுத்துருவாரு கொடுங்க எப்படியாவது ஒரு ஒரு முட்டையை கொடுங்க ஏன்னா பிரெயின் ஒர்க் பண்றதுக்கு எனர்ஜி தேவை இந்த எனர்ஜி பொடியிலிருந்தா வரும் ஸ்வீட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரெயினுக்கு பிரெயினுக்கு என்ன முக்கியம் ஸ்வீட் முக்கியம் நிறைய நல்ல ஸ்வீட் அப்ப காலையில போகல ஒரு சாக்லேட்டா ஒரு முழு ஹாஃப் சாக்லேட்டா சாப்பிட்டு போவோம் ரிலாக்ஸ் போகல அவன் எப்படி எழுதுவான் எக்ஸாம் இவன் எப்படி எக்ஸாம் எழுதுவா அவளும் எழுதிடுவாளா இவளும் எழுதிடுவாளா கூட மார்க்ஸ் வந்துடுவோம் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத வேலை உங்களோட வேலையே பாருங்க அவர் எக்ஸாம் எழுதினால என்ன எழுதாட்டி என்ன நீங்க எப்படி பாஸ் பண்றது நீங்க எப்படி இந்த எக்ஸாம் சரியா போக்கஸ் பண்றது எக்ஸாம் உங்களுக்கு போறீங்க அது அடுத்த ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அடுத்தது தண்ணி போத்தலை ஒன்று கட்டாயமா கையில வச்சுக்கோங்க தண்ணி தாவம் இல்லாட்டியும் இடையில ரெண்டு மூணு மொடக்கு அந்த போட்டில் குடிச்சு கொள்ளுங்க தண்ணி போத்தல் உள்ளுக்குல குளுக்கோஸை போட்டு கொண்டு போக இயலுமா இருந்தால் குளுக்கோஸை கொஞ்சம் கரைச்சி குளுக்கோஸை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு நாலு கரண்டி குளுக்கோஸை போட்டு குளுக்கோஸ் தண்ணி கொண்டு போயிடுமாயிருந்தா ரொம்ப ரொம்ப பெட்டர் ரொம்ப நல்லா பிரைன் ஃபங்க்ஷன் ஆகும் அத குடிக்க போகல செஞ்சு பாருங்க இதெல்லாம் உலகத்துல உலகத்துல இதெல்லாம் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஆட்கள் செய்யறாங்க சாதாரண ஓட்ட போட்டியில ரேஸ் ஓடுறவரு வருஷ கணக்கா ட்ரெயின் ஆவறாரு எப்படி நம்பர் ஒன்னா வாருன்னு சொல்லி போட்டு ஹுசைன் போல்டா அரிக்கலாம் சுசத்திங்கா ஜெயசங்கி அரிக்கலாம் அப்ப இது எக்ஸாம்பிள் சொன்னீங்க நினைக்கிற மாதிரி சும்மா பைத்து போய் பாய் அப்படி போயிட்டு மொபைல் போன்ல அந்த அந்த இருபது நாள் தயவு செய்து அதிகமா பார்க்காதீங்க உள்ள சில விஷயங்கள் உங்களோட மைண்ட டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அதுல போற சில விஷயங்கள் உங்களோட மைண்ட உடைச்சிரும் எங்களுக்கு ஏலும் எங்களுக்கு ஏலும் உளவியலாளர்கள் சைக்கோலஜி எங்களுக்கு ஏலும் ஒரு பிள்ளைய பாஸ் பண்ண வைக்கவோ மேலும் ஆக்க வைக்கவோ மேலும் சில வார்த்தைகள் போதும் ஒரு போட்டியில ஒருத்தரை வின் பண்ண மேலும் தோக்கடிக்கோ மேலும் ஒரு சில வார்த்தைகளை கிட்ட காதுல காதுல சொன்னா சொன்னா போதும் தோத்துருவா எக்ஸாம் எழுத மாட்டா காதுல சொன்னா அப்படி பவர்ஃபுல்லான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் போறது மைண்டுக்கு அப்ப நல்ல விஷயங்களை பாருங்க நல்ல விஷயங்களை கேளுங்க நல்லவங்களோட இருங்க அவங்களோட போக்கஸ் எக்ஸாம் செய்யலாம் இதுதான் மெயின் விஷயம் அஞ்சு முக்கியமான அஞ்சு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்துட்டு அந்த கேள்வி நான் சரியா செஞ்சேனா இந்த கேள்வி சரியா செஞ்சேனா அதுக்கு மாஸ்க் கிடைச்சுதா டீச்சருக்கு கால் பண்ணி இப்ப டூ லேட் அது சரியா செஞ்சா வேலையில செய்யாட்டி இப்ப பார்த்து வேலையும் இல்லை அது முடிஞ்சு அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க என்ன பார்த்துட்டு நீங்க அதான் நீங்க பாப்பீங்களா இருந்தால் இந்த நிறைய பொம்பளை புள்ளிய விட்டு இந்த பழக்கம் மிகுது இதெல்லாம் நீங்க பாப்பீங்களா இருந்தா என்ன திரும்ப நடக்கும் உங்களுக்கு அதுல யோசனை போய்த்திரும் அடே இந்த கேள்வி பெரிய போயிட்டுதே அப்படி அப்ப ஆட்டோமேட்டிக்கா பின் வாங்கிடும் அவங்களோட மனசு நொந்து போகும் உங்களோட மனசு மாறிடும் அடுத்த பாடத்துக்கு டென்ஷன் சோ முடிஞ்ச பாடத்தை அப்படியே வச்சிருங்க நீங்க வந்துட்டீங்களா எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த பாடத்தை மேலோட்டமா பாருங்க மேலோட்டம் இரவு நல்லா தூங்குங்க பகலையில நல்லா தண்ணி குடிங்க நல்லா தண்ணி குடிங்க பிரெயின் வேலை செய்யறது வந்து ஆக்சிஜன்ல இல்லை ஓ டூ நீர் இருக்குது எச் டூ ஓ அப்ப நீர் அதிகமா குடிக்கல பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அந்த நீருக்கு குளுக்கோஸை போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் குடிங்க எக்ஸாம் ஹோல்ல மூணு அவரோ இன்டவலுக்கோ நல்ல எனர்ஜி கிடைக்கும் நல்லா எழுதலாம் ஓகேயா சோ நன்றி அனைவருக்கும் உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் இப்ப உங்களோட கேள்வி கேள்வி கேட்கிற நேரம் வந்திருக்குது